சந்தோஷமா ஒரு வாரமா நான் மூச்சு காத்த கவனிக்கணும்னு எல்லாம் சொல்லிருப்பாங்கல்ல நம்ம படத்துல. மூச்சு காத்த நான் கவனிச்சுட்டு தான் இருப்பேன். அது சில நேரத்தில் கவனிப்பேன், சில நேரத்தில் ஒரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷத்தில் இப்படி போயிடும். ஆனால் நைட்டு என்னென்னு கேட்டால் மூச்சு காத்த போய் மூக்கில் ஸ்டக் ஆகிடுச்சு சாமி, மாறவே மாட்டேதுங்க. நானும் என்னென்னமோ முயற்சி பண்ணுறேன், அதே ஞாபகம் தான் வருது. ரெண்டாவது பாடம் பண்ணும்பொழுதும் நம்ம சிந்தனையை வேறு இடத்துக்கு கொண்டு போகும்பொழுதும் பார்க்குறேன், இதுலேயும் வருது அதுலேயும் வருது. மூச்சு காத்து நிப்பாட்டவே இல்லை. காலையில் 6 மணிக்கு மேலே வெளியே வரும்போது தான் அந்த மூச்சு காத்து ஸ்டக் ஆனதை விட்டது. நான் அதிலே போய் ஒன்றிடுச்சு சாமி. அந்த அது எதுக்கு அப்படி அப்படி தான் போய் ஒன்றணும். அது அது ஒன்றதுக்காக தான் நம்ம இந்த பாடமே பண்றோம். அப்படி ஆகி போயிடுச்சு, ஒன்னாகாது. இடைகளை பிங்களைன்னு இருக்கு இல்லையா, இடைகளை பிங்களையோட சேர்ந்து பிங்களை வந்து சுருமுனைக்கு போகணும். அப்படி போகும்போது அந்த மூச்சு சுருங்கிடும், சுருங்கி அந்த இடத்துலயே ஓடிட்டு இருக்கும், மெதுவாக ஆடிக்கிட்டே இருக்கும். அதான் இறைவன் ஆடுகிறான் அப்படின்னு சொல்லி ஆடல் வரலான்னு சொல்றது. அப்ப அந்த நிலை வரணும். ஆனா அந்த நிலை வந்துருச்சு அப்படின்னா உயர்ந்த நிலைக்கு போகலாம். ஆனா உங்களுக்கு எப்படி அனுபவம்ன்றது தெரியல. அது போன ஜெபத்தில் சாமி நம்ம ரொம்ப ரெவடியாக அனுக்கிரம் பண்ணிட்டு பயங்கரமாக கெட்டவனாக இருந்துட்டு பிறந்தோம். பிறந்தோன்னா எப்படா இவன் ஒளிவான்னு மக்கள் ஏமாந்துக்கிட்டே சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, இந்த ஜெபத்தில் அவன் பிறந்துட்டான். பிறந்து நல்ல தாய் தந்தாகிட்ட பிறந்துட்டாங்க, அவங்களும் தங்கமாக வளர்க்குறாங்க. அப்போ இவன் கடவுள் இவனுக்கு போன ஜெபத்தோட பரிகாரத்தை வச்சு கொடுப்பானா, இல்லை இவங்க அம்மா அப்பா நல்ல மாதிரி வளர்த்தாங்களா, இதுக்கு தகுந்த மாதிரி இந்த பையன் வளருவானாங்க? இல்லை, அது போன ஜென்மத்துடைய அந்த ஒரு தொடர்ச்சி தான் நம்ம இந்த ஜென்மம். ஏன்னா அப்பா அம்மாவை என்னதான் வளர்த்தாலும் அவன் என்ன போன ஜென்மத்தில் என்னவா இருந்தானோ அதோடைய தாக்கம் தான் இங்கே வரும். ஓரளவுக்கு அந்த குடும்ப கட்டுப்பாடுடைய தன்மை, ஓரளவுக்கு அப்பா அம்மாவுடைய புத்தி, ஓரளவுக்கு அந்த ஜாதி புத்தி இதெல்லாம் இருக்கும். ஆனால் என்னதான் இருந்தாலும் நம்மளுடைய இந்த அந்த கர்மா வழியாக என்ன என்ன மாதிரியான நமக்கு தொடர்பு இருக்கோ அந்த தொடர்புல தான் நம்ம செயல்படுவோம். ஏன் அப்பா மாதிரியே நம்ம வந்து இருக்கணும் தானே, அப்பா தானே நம்மளை பெற்றாரு, அப்பாவுடைய விந்துலையும் அம்மாவுடைய சுரோனிதிலையும் தான் நம்ம பிறந்தோம். அப்போ ரெண்டு பேருடைய குணாதிசயங்கள் தான் நமக்குள்ளே இருக்கணும். ஆனால் இல்லையே, சுண்டக்காய் போட்டிங்கன்னா சுண்டக்காய் முளைக்குது, வெண்டைக்காய் போட்டிங்கன்னா வெண்டைக்காய் முளைக்குது, முருங்கைக்காய் போட்டிங்கன்னா முருங்கைக்காய் முளைக்குது. எல்லாமே எதை போடுறீங்களோ, என்ன விதை போடுறீங்களோ அந்த விதை அப்படியே முளைக்குது, இந்த மரம் அப்படியே முளைக்குது. ஆனால் மனுஷன் விதை போட்டால் மட்டும் மனுஷன் மாதிரி இல்லையே, மனுஷன் மாதிரி இல்லையே, மனுஷன் மாதிரி இருக்க முடியாது. அப்படி இருந்துட்டான்னா இங்கே மறுஜென்மத்துக்கு வேலையே கிடையாது, மறுஜென்மன்ற பேச்சே கிடையாது. இந்த மறுஜென்மம் இருக்குது இல்லைன்ற ஒரு ரெண்டு ஆர்கியூமெண்ட்டை வந்து எதன் மூலமாக நம்ம ப்ரூவ் பண்ணுறோம்னா, இது மூலமாக தான் ப்ரூவ் பண்ணுறோம். நம்ம நடவடிக்கை மூலம் புரியுதுங்களா, எது மூலமாக நம்ம ப்ரூவ் பண்ணுறோம். அப்போ மறுஜென்மம் இருக்கா இல்லையா, இருக்கா இல்லையான்ற கேள்வி போயிட்டே இருக்குது. அப்போ இதுக்கு ஒரு ஒரே ஒரு ப்ரூஃப் இது தான். நீங்கள் சிங்கம் சிங்கமாக பிறக்குது, புளி புளியாக பிறக்குது, நாய் நாயாக தான் பிறக்குது. 5000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம முன்னாடி எப்படி நாய் இருந்ததோ இப்பவும் அப்படி தான் இருக்குது நாய். ஆனால் 5000 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை, 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மனுஷன் இன்னைக்கு இல்லை, மாறிக்கிட்டான். அப்படியே அப்படி ஜென்ரேஷன் அப்படி மாறிக்கிட்டே இருக்கான். நம்ம கண்ணு முன்னாடி பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அவங்களாம் வேறு வேறு, இப்போ இருக்கிற பசங்கள்லாம் வேறு மாதிரி இருக்கிறாங்க. நம்ம நம்ம நம்மளால் அவங்கள புரிஞ்சிக்க முடியல. நம்ம அப்பா நம்மளை புரிஞ்சிக்க முடியல, அவரை வந்து அவங்க அப்பா புரிஞ்சிக்க முடியல. அப்புறம் மாற்றங்கள் உருவாகிக்கிட்டே போகுது. உருவாகிட்டே போகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த வினை கர்ம வினை, இந்த முன்ஜென்ம தொடர்பு, இதெல்லாம் வந்து அவனுக்குள்ள பதிவேற்றம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்போ இந்த தாய் தான் இப்போ நல்லா தானே வளர்க்குறாங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இவன் நடக்கணும்ல சாமி? அப்படி நடக்காது, அப்படி நடக்காது. இப்போ அப்புறம் நல்ல என்ன, என்கிட்ட ஒருத்தர் வேலை செஞ்சார். அவர் வந்து எப்படின்னா, அது சொல்லக்கூடாது, சொன்னால் தப்பாயிடுமோ அப்படின்னு சொல்லுவார், அதனால கட் பண்ணிடுறேன் நான் இதை. அவர் வந்து ஒரு காலனியில் தான் வாழ்கிறாரு, அவர் அங்கேயே பிறந்து வளர்ந்தவர். ஒரு வார்த்தை தவறான வார்த்தை வாயில் வராது, அவர் ஒரு வார்த்தை தவறான வார்த்தை வாயில் வராது. மரியாதை ரொம்ப மரியாதையாக பேசுவார், அடக்கமாக இருப்பார். ஆனால் அவர் பிறந்து வளர்ந்த இடம் எது, காலனி என்கிற அந்த சேரி பகுதியிலலாம் பிறந்து வளர்ந்தார் அவர். ஆனால் அவர் அப்படி இருக்கிறார். நான் ஒரு சில மேல்ஜாதிக்காரன் கூட நான் பார்த்துருக்கிறேன், வாயில் நாராசமாக ஒரு வார்த்தை, அது உங்களுக்கு எல்லாருமே தெரியும், அதெல்லாம் நீங்கள் உணர்ந்திருப்பீங்க, அழிஞ்சிருப்பீங்க. அதெல்லாம் வந்து வாயில நாராசமாக வரும். இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, அதுதான் ஜென்ம தொடர்பு, ஜென்மாந்திர அந்த தொடர்புனால தான் உங்களுக்கு வரும். அப்பா அவங்க அப்பா நல்லா வேதம் படிச்சிருப்பார், நல்லவராக இருப்பார், இல்லை நல்ல ஒரு உயர்ந்த நிலையில் இருந்திருப்பார். அவர் அவருக்கு பிறந்த புள்ள பார்த்தீங்கன்னா கண்ணாப்பின்னான்னு பேசிகிட்டு இருப்பாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம், அப்போ அவர் மாதிரி தானே இருக்கணும் இவரும்.
ஐயா அழகாக அதுக்கு விளக்கம் சொல்லுவார். ஐயா மாதிரி இந்த விஷயத்துக்கு விளக்கம் சொன்னவங்க உலகத்திலே எந்த தத்துவ மேதையும் கிடையாது. பெரிய பெரிய தத்துவ மேதையெல்லாம் நீங்கள் வந்து நீங்கள் படித்து பாருங்க, ஐயா சொன்ன விளக்கத்துக்கு ஈக்குவலாக எளிமையாக சொல்லியிருப்பார். அதாவது இப்போ ஒரு வீடு உனக்கு இருக்குது, ஒரு நாலு பேரை நீ கொடுத்துன விட்டுருப்ப, சொந்த வீட்டுக்காரனாக இருப்ப நீ, அந்த நாலு வீட்டிலேயே கொடுத்துன இருக்கிறவன் அந்த வீடு ஒன்று தான், ஆனால் அந்த வீட்டில் இருக்கிறவன் நீ சொல்கிறத கேட்பானா? கேட்க மாட்டான். ஏன்னா அவன் அவன் இஷ்டத்துக்கு தான் இருப்பான். அந்த வீட்டில் குடியிருக்கிற வரைக்கும் அது அவன் வீடு தான். அது அப்படி இருக்கும்போது அதே மாதிரி தான் பிள்ளையும் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். புள்ள வந்துட்டு நம்மளுடைய விந்து சுரோணிதத்துக்கு பிறந்திருந்தாலும் ஆன்மா வேறு ஆன்மா, அது வேறு வேறு கர்மா. அது அப்போ வேறு வேறு கர்மா, வேறு வேறு ஆன்மா. ஒரு வீட்டில் அஞ்சு பேர் இருந்தாலும் அஞ்சு பேர் அஞ்சு விதமாக தான் இருப்போம். நான் என் மனைவி ஓட்டு ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டேன்னா நான் ஒரு ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுறேன், என் பிள்ளை ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுறேன், எங்கள் அம்மா ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுது. இப்போ இங்கேயே வந்து பேதம் வந்துடுது இல்லையா, இருக்கா இல்லையா? பல குடும்பங்களில் இருக்கும் அதெல்லாம் இருக்குது. எந்த கணவனாவது ஏ நான் போடுற கட்சிக்கு தான் நீ ஓட்டு போடணும்னா யாராவது சொல்ல முடியுமா? இப்போ சொல்ல முடியாது. ஜனநாயக நாடு இது. இந்த மாதிரியான விஷயங்கள் ஆகுது, ஜனநாயகம் தலைச்சிருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. அப்போ இதுக்கும் இந்த ஒரு குடும்பத்துக்குள்ளவே வந்து பார்த்தீங்கன்னா பல கருத்துக்கள் இருக்குது. ஒருத்தருக்கு சாம்பார் தான் பிடிக்கும், ஒருத்தருக்கு கார குழம்பு தான் பிடிக்கும், ஒருத்தருக்கு வெண்டைக்காய் பறிச்சு வச்சா பிடிக்கவே பிடிக்காது, ஒருத்தருக்கு அப்பளம் பறிச்சு வச்சா தான் பிடிக்கும். அப்போ ஏன் இந்த மாதிரியான பாகுபாடு? சின்ன சின்ன விஷயங்கள் தான், விளையாட்டான விஷயங்கள் தான் இது. ஆனால் கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா விஷயம் புரியும் உங்களுக்கு. அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டேஸ்ட்டில் இருக்காங்க, ஒரு ஒருத்தரும் ஒவ்வொரு ஒரு மனோநிலையில் இருக்காங்க, ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு விதமான கர்ம வினை கட்டமைப்பில் இருக்காங்க. இதுதான் மனிதன். மனிதன் அப்படின்னாலே மனம், மனம் கொண்டு செயல்படுவோம்னு அர்த்தம். அது மனிதன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மனம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த மனம்னு ஒன்று அவனுக்கு இருக்குது, அதனால அது கொண்டு செயல்படுறதால அவனுக்கு பேர் மனிதன் பேர். உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனுமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்க மாட்டான், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வேறுபாடுகள் உண்டு. அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க, கைரேகைலாம் சொல்லுவாங்க, கைரேகை ஒருத்தருக்கு இருக்கிற மாதிரி ஒருத்தருக்கு இருக்காது. இது விஞ்ஞானபூர்வமான உண்மையும் கூட இது. ஏன்னா அதனால நம்ம கைரேகை எடுக்கிறாங்க. கைரேகை எதுக்கு எடுக்கிறாங்க? சில முக்கியமான விஷயங்கள் கைரேகை எடுக்கிறாங்க. அப்போ கைரேகை ஏன் எடுக்கிறாங்கன்னா ஒருத்தருக்கு இருக்கிற கைரேகை உலகத்தில் வேறு யாருக்கு இருக்காது, அந்த மேட்ச் ஆகாது. அப்போ இது இறைவனுடைய இப்போ நுணுக்கமான வேலைப்பாடு இல்லையா அதெல்லாம் வந்து. அப்போ மனுஷனுக்குன்னு சில தனி தகுதிகள், தனி கட்டமைப்புகள், தனியான ஒரு கொள்கை கோட்பாடுகள்லாம் தனித்தனியாகவே தான் இருக்கும். அது இதை நம்ம புரிஞ்சிக்கணும். இதை புரிஞ்சிக்காமல் நம்ம என்ன பண்ணுறோன்னா மனுஷங்க கூட நம்ம மல்லு கட்டுறோம். நம்ம அப்பா பிள்ளோட மல்லு கட்டுறது, புள்ள அப்பாவோட மல்லு கட்டுறது, மனைவியோட மல்லு கட்டுறது, இதெல்லாம் இப்போ ஒழுங்காக இருந்துட்டால் வெளியில் போய் யார் கூட மல்லு கட்டுறது. அதாவது என்னென்னா நான் சுதந்திரமாக இருக்கணும். மனிதனுடைய மனநிலை நான் சொல்கிறேன், நான் சுதந்திரமாக இருக்கணும், நான் யாருக்கும் கட்டுப்படக்கூடாது. ஆனால் அதே சமயத்தில் எல்லோரும் என் பேச்சை தான் கேட்கணும் அப்படின்னா இது எப்படி சாத்தியம்? அது இது சாத்தியமா? அது இந்த மாதிரியான மனக்கட்டமைப்பில் தான் கிட்டத்தட்ட ஒரு 90 மனிதர்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. எப்படின்னா நான் சுதந்திரமாக இருக்கணும், என் இஷ்டத்துக்கு நான் செயல்படணும், அதே மாதிரி என்னுடைய விருப்பத்துக்கு எல்லாரும் செயல்படும். இது நடக்குமா? இது எங்கேயாவது இங்கே தான் பிணக்கு வருது. மனுஷனுக்கு மனுஷன் பிணக்கு வர்றது காரணம் இதுதான். இப்போ நீ சொல்கிறத நான் கேட்க முடியாது, நான் சொல்கிறத நீ கேட்க முடியாது, நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது, இது இந்த பிரச்சனை வர்றது காரணம் என்னென்னா இந்த புரிந்துணர்வு இல்லாதது. ஒவ்வொரு மனிதன் ஒவ்வொரு ஒரு விதம் தான். இதை நம்ம புரிஞ்சிக்கணும். புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்குள்ளே ஒரு சமரசம் வரும். அந்த சமரசம் தான் ஆன்மீகத்துக்கு நம்ம எடுத்துகிட்டு போக முடியும். ஆன்மீகத்துக்குள்ளே வந்துட்டாங்கன்னா இந்த சமரசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால தான் சமரச சுத்த சைவ சன்மார்க்க சங்கம்னு வள்ளலார் வச்சார். அடிப்படையில் சமரசம் வர வேண்டும், ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் சமரசம் வர வேண்டும். சமரசம் வரணும்னா இது மாதிரியான விஷயங்களை பகுத்து பார்க்கணும். இது மாதிரியான விஷயங்களை பகுத்து பார்த்தா தான் நமக்குள்ளே சமரசம் வரும். ஆமாம், அவன் அப்படி தான் இருப்பான், இவன் இப்படி தான் இருப்பான், நாம் இப்படியே இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. யார் வேணாலும் எப்படி வேணாலும் இருந்துட்டு போங்க. நான் இப்படி இருக்கிறேன், நான் யாருக்கும் எந்த துன்பமும் செய்ய மாட்டேன், நான் யாருக்கும் எந்த தேவை கேடும் செய்ய மாட்டேன், யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அப்படி ஒரு உறுதிப்பாடோட நம்ம வாழும்போது நமக்கு எந்த துன்பமும் வர்றதில்லை. அது இதனால தான் வந்துட்டு இந்த உறவுகளுக்குள்ள இந்த பிணக்குகள் வர்றது காரணம் இது. சரி சொல்லுங்க. அவ்வளோ அவ்வளோதான் சார். நல்லதுங்க, நன்றிங்க.